சேலத்தில் ஆறாயிரம் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட புதிய ஐஸ்கிரீம் தொழிற்சாலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஆவின் நிறுவனத்தின் சார்பில் கோவை ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் பால் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு ஒன்றியங்கள் பயன்பெறும் வகையில் சேலம் பால் பண்ணை வளாகத்தில் பனிரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் புதிய ஐஸ்கிரீம் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் ஜெர்மன் மேம்பாட்டு வங்கியின் மில்லியன் யூரோ நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் மூன்றாம் கட்ட நீடித்த நகர்ப்புற உள்கட்டமைப்புக்கான உதவி திட்டத்திற்கு தமிழ்நாடு திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் பரிமாறப்பட்டது நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த நிதியுதவி மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது நிகழ்ச்சியில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமைச் செயலாளர் இறையன்பு ஜெர்மன் நாட்டு தூதரகத்தின் மெகேலே குச்லா் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதனிடையே அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் ஓடிடி செயலி சேவை தொடங்குவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்தில் அதிக சந்தாதாரர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் உத்தரவிட்டார் மாநில தகவல் துறை துறை மனோ தங்கராஜ் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்